ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து எந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட வந்து விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். இதில் அவங்களோட தொடக்க ஆட்டக்காரர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின்டன் டீகாக், இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவர். இவரை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியும் தற்போது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவர் தான் அந்த ரெண்டு விக்கெட் கீப்பராக இருப்பார். இவர் மற்றும் அவரோட பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரரான சூரியகுமார் யாதவ், இவர் வந்து கடந்த சீசனில் ஒரு சரியான ஃபார்மில் இருந்தார். அதனால் இவங்க இரண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் வருவாங்க. அடுத்ததாக மூன்றாம் கலை வீரராக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, அந்த அணியோட கேப்டன் வந்து களமிறங்குவார். நான்காம் கலை வீரராக பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன், இவர் வந்து ஒரு இளம் வீரர், தற்போது அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு வீரர் வந்து, அதனால் இவர் வந்து நான்காம் இடத்துல களமிறங்குவாங்க. அதற்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங், இவர் தான் வந்து கண்டிப்பாக களமிறக்குவாங்க. இவர் வந்து மிடில் ஆர்டருக்கு கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க, இவரோட அனுபவம் வந்து கை கொடுக்கும், அதனால் இவர் வந்து மிடில் ஆர்டரில் தான் வந்து களமிறக்குவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு நட்சத்திர ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியாவை வந்து களமிறக்குவாங்க. அதற்கு அடுத்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஆல்ரவுண்டரான கிரண் பொல்லாரை வந்து களமிறக்குவாங்க. அதற்கு அடுத்த இடத்துல குருணல் பாண்டியா, இவங்க களமிறக்குவாங்க. அதற்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டரான பென் கட்டிங், அப்படி இல்லைன்னா வேகப்பந்து வீச்சாளரான ரசித் மலிங்கா வந்து களமிறக்குவாங்க. அதற்கு அடுத்த இடத்துல இந்திய அணி நட்சத்திர பந்து வீச்சாளரான ஜஸ்பிக் பும்ரா வந்து களமிறக்குவாங்க. அதற்கு அடுத்த இடத்துல ஜேசன் பெகன்ராப், இவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். தற்போது இவர் வந்து வேகப்பந்து வீச்சு ரொம்பவே ஒரு சிறப்பான ஃபார்மில் இருக்கார். இவர் அதனால் இவரை வந்து கண்டிப்பாக அணியில் எடுத்துப்பாங்க. இந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியை தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து களமிறக்குவாங்க இந்த ஐபிஎல்ல. இதில் ஏதேனும் ஒரு சில மாற்றங்கள் இருக்குமே தவிர அதிகபட்சமாக இந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட தான் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து களமிறக்குவாங்க. இது பற்றின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.